ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஒரு பிரைவேட் ஜாப் பற்றி நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம். அது என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், என்டிடி டேட்டா கார்பரேஷன் தான் ரெக்கொயர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் பிரைவேட் ஜாப் மட்டும்தான், வேற எதுவுமே கிடையாது. அதனால இது தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருந்தால் அவங்களும் ரெக்கமெண்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இது டோட்டல் வேகன்சி அவங்க குறிப்பிட்டு உள்ளன்னு சொல்ல எத்தனை பேர் வேணால் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதில் நாங்கள் உங்களை செலக்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்றதையும் அவங்க தெரிவிக்கிறாங்க. அதனால் இதுக்கு நீங்கள் எலிஜிபிளாக வச்சுட்டு அப்படின்றதையும் செக் பண்ணிங்க. அதுக்கு முன்னாடி ஜாபோட லொக்கேஷன் எங்கே பார்த்தா முழுக்க முழுக்க இப்போதைக்கு எங்களுக்கு தேவைப்படுது பெங்களூரில் மட்டும்தான். அதனால் நீங்கள் பெங்களூரில் வந்து ஒர்க் பண்ண தயாராக இருக்கீங்களா அப்படின்றதையும் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன போஸ்டிங்காக எடுக்க போகிறாங்கன்னா அசோசியேட் போஸ்டிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் நிறைய கேட்டகிரி இருக்கணும், வாய்ப்பு இருக்குது அப்படின்றதையும் தெரிவிக்கிறாங்க. அதனால் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். இதை நீங்கள் அவங்களுடைய அஃபீஷியல் சைட்டில் தான் அப்ளை பண்ண முடியாது. எப்படி இந்த வீடியோ கடைசியில் சொல்கிறேன், அதனால் அப்படியே எண்டு வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்கள் பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கணும், இல்லைனா மாஸ்டர் டிகிரியாவது முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இல்லை பிஇ பிடெக் இதை எதனா ஒரு டிபார்ட்மெண்ட் முடிச்சிருந்தாலும் பரவாயில்ல, எந்த டிபார்ட்மெண்ட் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, ஆனால் குவாலிஃபிகேஷன் இதுதான் அப்படின்றதையும் தெரிவிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஏஜ் லிமிட் ஸ்பெசிஃபிக்காக கொடுக்கல, ஏன்னா எந்த ஏஜில் யார் வேணால் ட்ரை பண்ணலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதனால் ஏஜை பற்றி நீங்கள் கவலை போகிறாங்க, யார் வேணால் இதுக்கு ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா உங்களுக்கான பேக்கேஜ் பேக்கேஜ் என்னென்னா உங்களுடைய செலெக்ஷன் ப்ராசஸ் அப்போ தான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் உங்களுக்கு செலெக்ஷன் ப்ராசஸ் எப்போ எப்படி நடக்குதோ அப்போ அப்போ கடைசி முடிஞ்சோடனே நீங்கள் செலக்ட் ஆனால் உங்களுக்கு அந்த பேக்கேஜை பற்றி பேசுவாங்க. அது மட்டும் இல்லாமல் பேக்கேஜை உங்களுடைய செலெக்ஷனையும் ஏற்றுக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் அதை பற்றி கவலைப்படவானா, எப்படி செலக்ட் ஆகணும்னு மட்டும் பாருங்கள். நீங்கள் செலக்ஷன் ப்ராசஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு மூணு விதமான ப்ராசஸாக இருக்குது. என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஒன்று ரிட்டன் எக்ஸாம், இன்னொன்று குரூப் டிஸ்கஷன், இன்னொன்று பர்சனல் இன்டர்வியூ. இந்த மூணு ப்ராசஸ் நீங்கள் கிளியர் பண்ணியே ஆகணும். கிளியர் பண்ணால் மட்டுமே உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் கொஞ்சம் எஃபர்ட் போடுறீங்கன்னா ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் இது எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் அப்ளை பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா அப்ளை பண்ணுறது லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனே உடனே இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய், நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம்.